இன்றைக்கு ஒரு கட்டத்திலே வெற்றி நாம் எழுதியிருக்கிறோம் என்றாலும் தொடர்ந்து தந்தை பெரியார் அவர்கள் இந்த குரலை அழுத்தமாக கொடுத்து கொண்டே வந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிலே இருபத்தி ஆறாம் ஆண்டில் மதுரையில் நடைபெற்ற பார்ப்பன் அல்லாதார் பத்தாம் மாநாட்டின் தீர்மானம் இந்து கோயில்களில் இந்துக்கள் என்று சொல்லப்படும் எல்லா வகுப்பாருக்கும் பிரவேசத்திலும் பூஜையிலும் தொழுகையிலும் சம உரிமை உண்டு என்று இம்மாநாடு தீர்மானிக்கிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதத்தில் நடைபெற்ற மாநாட்டு தீர்மானம் தொடர்ந்து அதனை அந்த பணியை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த அறிவிப்பு வந்ததற்கு பின்னாலே ஒரு நிலையில் உள்ளவர்கள் ஏதோ குடி மூழ்கி விட்டது போல தங்களுக்கு மட்டுமே உரித்தான சொத்து என்று கருதி அந்த சொத்தை இழந்து விட்டது போல இன்றைக்கு குரல் கொடுக்கிறார்கள் குடி குறிப்பாக சமூக வலைதளங்களிலே அதை பெரிய அளவுக்கு ஒலித்து கொண்டிருக்கிறார்கள் சில ஏடுகளும் அதற்கு முதன்மையான இடத்தை கொடுக்கின்றன ஒரு யூடியூப்பில் ஒரு செய்தியை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒருவர் பேசுகிறார் அந்த சிறு உரையை உங்கள் மத்தியிலே நான் படிக்கின்றேன் அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்காக இவர் எடுத்துக்காட்டு அனைத் அனைத்து சுவாச்சாரிய பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம் இதை சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்குது ஆனால் சொல்ல வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த அரசாங்கம் எடுக்கிற எல்லாம் பார்த்தா சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் யாரும் தப்பாக அனுப்பிச்சிக்க வேண்டாம் அனைத்து சிவாச்சாரியார்களும் அனைத்து பட்டாச்சாரியார்களும் இன்றைக்கி திங்கட்கிழமை திங்கட்கிழமை சொல்கிறாங்க சோமவாரம் சாயந்தரம் நாலரை டு ஆறு பிரதோஷ வேலையில் சரபோசரையும் லட்சுமி நரசிம்மரையும் மனசில் நிறுத்திண்டு இன்னைக்கு இருக்கின்ற இந்த அரசாங்கம் இந்த படு படுபாதகமான முடிவெடுத்த அதற்கு முன்னாடி நின்ன அத்தனை பேரும் சீனமாக போயிடணும் வம்ச வசதி போயிடணும் இந்த அரசாங்கம் உருப்படி உருப்படியாக போயிடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒரு முகமாக டு ஆறு ஒரே நேரத்தில் பிரார்த்தனை பண்ணிண்டு கோயிலில் பூஜையில் இருந்தால் பூஜையிலையும் ஆற்றுல இருந்தா ஆத்திலேயும் வேறெங்கோ பயணம் இருந்தாலும் பரவாயில்லை ஆங்காங்கே இருக்கிற இடத்துல நாலரை மணியிலிருந்து அஞ்சு மணிக்குள்ளே இந்த பிரதோஷ வேலையில் தயவு பண்ணி எல்லோரும் முருகமாக முருமுகமாக பிரார்த்தனை பண்ணுங்கோ ஒருத்தர் கண்ணி விட்டு கண்ணீர் விட்டு பேசியிருக்கிறார் வடலூர் குருக்கள் அவருடைய கண்ணீரெல்லாம் சும்மா விடாது அவர் ஏதோ இதுவாக சொல்கிறார் நினைக்க வேண்டாம் அவர் சொல்லும்போதே அந்த துணி நமக்கு தெரிகிறது அதெல்லாம் வீண் போகாது எல்லாரும் தயவு பண்ணி பிரார்த்தனை பண்ணுங்கோ நமக்கு நல்லா நடக்கும் பகவான் நம்மளை கைவிட மாட்டார் அதனால் தயவு பண்ணி சிவாச்சாரியார் ஆனாலும் பட்டாச்சாரியார் ஆனாலும் அவாவா கிட்ட நல்ல ப நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கோ சீனமாக போயிடணும் மா மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கோ என்று ஒரு யூடியூப்பில் ஒன்று ஓடிட்டுருக்கு இன்னும் ஒரு பேர் போடல நமஸ்கா நமஸ்காரம் அப்புறம் ஒரு செய்தி வந்திருக்கு இவர் பேர்லாம் போட்டிருக்கிறார் அவர் யாருன்னா லக்ஷ்மி நாராயணன் சுந்தர் ஆக்டிவ் பிஜேபி மெம்பர் சீனியர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அனலைசிங் ஃபைனான்ஸ் போல் பாலிட்டிக்ஸ் மூவிஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரிப்ளை ரிப்ளை ஒன்லி டு ஃபாலோ ஃபாலோயர்ஸ் ஐ ஸ்ட்ராங்லி அட்வொகேட் தட் பிராமின் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஷுட் கம் டுகெதர் பர்ச்சேஸ் அண்ட் ஐலேண்ட் சம் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு நாட் இன் இண்டியா அண்ட் கிரியேட்டி ஏ செப்பரேட் கண்ட்ரி ஃபார் பிராமின்ஸ் வேர் தே கேன் ஃபாலோ தர் கல்ச்சர் ரிச்சுவல்ஸ் வித் தர் ஹேர் ஸ்டைல் ஆன்சர் அனதர் இஸ்ரேல் ஹேஸ் டு பி கிரியேட்டட் நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கோம் இதை தவிர வேறு ஒன்றும் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது ஏதோ யாரோ விட்டுடைய பிரதராஜர் சொத்து மாதிரியும் அதையால் பிடிங்கிட்டு போன மாதிரி இவங்க பேசத நினச்சா வேடிக்கையாக இருக்குது மூன்று நீதிபதிகள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராதற்கு எல்லா வகையிலும் உரிமை உண்டு அந்த ஆணையத்தில் பட்டாச்சாரியாக இருந்திருக்காங்க சிவாச்சாரியாக இருந்திருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் கிருபானந்த வாரியாக இருந்திருக்கிறாரு இவங்கள்லாம் இருந்த ஆணையம் தான் ஆகமத்தில் எந்த தடையும் இல்லை என்று திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார்கள் அது ஐயா ராஜன் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த குழுவில் ஊசே வாசு நம்மம் மம்பிள்ளை ராமானுஜ ஆச்சாரியாலாம் இருந்திருக்காங்க நூற்றி எட்டு வைணவ கோயில்களில் நூற்றி ஆறு கோயிலுக்கு போயிருக்காங்க அதில் அவங்க கொடுத்த அந்த அறிக்கையில் முப்பது கோயில்களில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் ஆகமம் தெரியும் அப்போ எழுபத்தி எட்டு கோயிலில் இருக்கிறவங்களுக்கு ஆகமன்னா என்னான்னு தெரியாது மயிலே கபாலீஸ்வரர் கோயிலில் நாற்பத்தி ஓரு அர்ச்சகர் இருக்கிறார்கள் நான்கு பேர்களுக்கு மட்டும்தான் ஆகமம் தெரியும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நூற்றி பதினாறு அர்ச்சகர் இருக்கிறார்கள் இருபத்தி ரெண்டு பேர்களுக்கு மட்டும்தான் ஆகமம் தெரியும் ஆனாலும் மந்திரங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஓராண்டு பயிற்சி பெற்று முறையாக பயிற்சி பெற்று தேர்வு நடத்தி அதில் வெற்றி பெற்றவர்கள் அர்ச்சகர் ஆகக்கூடாதாம் என்று சொன்னால் என்றால் இந்த ஜாதி ஆணவம் ஒரு வகையில் இதை வரையறுக்கணும் இன்றைக்கு இருக்கின்ற தலைமுறையினருக்கு உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா இன்னும் ராமநர் திட்டிகிட்டே உட்காந்துட்டீங்களே எவ்வளோ மாறிட்டாங்க முனியாண்டி ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லுகின்ற இந்த புதிய தலைமுறையினருக்கு நாம் சொல்ல வேணாம் இவங்களே தங்களை தோலுறுத்து காட்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலும் பெரிய வெற்றி உன் கடவுளை விட உன் சாஸ்திரத்தை விட உன் விட உன் வெங்காயம் வழக்கு விட உன் அறிவு போயிட்டு அதை